ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வினோத் பேசிக்கிட்டு இருக்கேன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னடா ஒரு பெட்டியோடு இருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட சேனலுக்கு ஒரு ஹோம் தேட்டர் ஒன்று வாங்கியிருக்கோம். ஹோம் தேட்டரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எங்கே வாங்கியிருக்கோம் அப்படின்னா, ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருக்கோம். செப்ரானி கம்பெனி 4.1 ஹோம் தேட்டர். இதில் வந்து என்னென்ன ஃபெசிஃபிகேஷன் எல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ப்ளூடூத், யூஎஸ்பி, ஆக்ஸ், எஃப்எம், ஏசி கார்டு போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. இந்த ஹோம் தியேட்டரை வந்து அன்பாக்ஸ் பண்ணுறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். இதுதான் அந்த பாக்ஸோட ஓப்பன் பகுதி. இதில் வந்து 4 ஸ்பீக்கர் இருக்குங்களா. இதுதான் வந்து அந்த ஸ்பீக்கர் 4.1. அந்த 4 வந்துருச்சு. 4 ஸ்பீக்கர் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் இதில் உள்ள தெர்மாகோலை நம்ம வெளியே எடுத்துடலாம். ஸோ இதில் தாங்க உள்ளே வந்து என்ன இருக்குது பாருங்கள், சப்வூஃபர். நம்ம செப்ரானி கம்பெனியோட சப்வூஃபர். இதாக இருக்குது. இதை தான் சப்வூஃபர். இதில் வந்து கீழே வந்து நம்ம பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். இந்த இடத்துல வந்து நம்ம யூஎஸ்பி ஆர் பென்ட்ரைவ் போட்டுக்கலாம். மேலே வந்து நம்ம எஸ்டி கார்டு, பெரிய எஸ்டி கார்டு போட்டுக்கலாம். கீழே வந்து நமக்கு சில பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ளே, பாஸ், அந்த மாதிரி ஒரு சில, அதுக்கப்புறம் மோடு சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சில பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கீழே வந்து வால்யூம் கீ, நம்ம திருகிற மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து வால்யூமு. அதுக்கு மேலே உள்ளது வந்து பேஸ் கூட்டுறது, கம்மி பண்ணுறது. இதுக்கு மேலே வரக்கூடிய ஹோல் வந்து நம்ம ஊப்பரோட ஹோல், அந்த ஏர் வரக்கூடிய ஹோல். அதுக்கப்புறம் நம்ம பெட்டிக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, பெட்டியில் வந்து ஒரு பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்றத நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, இதோட யூசர் மேனுவல் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து அதில் இருக்கும். அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம செப்ரானிக் ஹோம் தேட்டரோட ரிமோட். ஸோ இதுதான் வந்து அந்த ஹோம் தேட்டரோட ரிமோட். இதிலே வந்து நமக்கு நம்பர்ஸ், அதுக்கப்புறம் வால்யூம்ஸ், கண்ட்ரோல் எல்லாமே இந்த ரிமோட்லேயே கரெக்ட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அதில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஆக்ஸ் பின்னு இருக்குது. ஸோ 3.5 mm ஜாக் வச்சு ஒரு பின்னு இருக்குது. இதை வந்து நம்ம பிசிலேயோ ஆர் ஃபோன்லேயோ நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க இந்த பாக்ஸில் இருக்கிறது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனலை இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.